வணக்கம் நான் சந்திரசேகர் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி குரு பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சி அடையும் போது எந்தெந்த ராசிக்கெல்லாம் நோக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழ நோக்கம் அப்படிங்கிறதுக்கு முதல் அர்த்தம் சொல்லிடுறேன் வியாழன்னா குரு நோக்கம்னா பார்வை குரு பார்க்குற ராசி மூணு ராசி அது போக குரு அதீத பலன்களை இப்போ இந்த குரு பயிற்சியில் செய்ய போகிற ராசி இன்னும் ரெண்டு இருக்குது மொத்தம் அஞ்சு ராசிக்கு வேலை நோக்க இருக்குங்க அவங்களுக்கு திருமண யோகம் வந்து நிச்சயமாக அந்த அஞ்சு ராசிக்கும் கை கொடுக்கும் நான் என்னுடைய குரு பயிற்சி வீடியோலேயே சொல்லியிருக்கேன் இந்த குரு பயிற்சி எல்லா குரு பயிற்சி மாதிரி இருக்காது கொஞ்சம் வித்தியாசமான குரு பயிற்சி ஏன்னால் அஞ்சு மாத காலகட்டம் தான் குரு கும்பத்தில் இருப்பார்னு சொல்லியிருக்கேன் பொதுவாக குரு ஒரு ராசியில் சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு வருஷம் ஆனால் இந்த முறை ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று அதிகாலை வரைக்கும் கும்பராசியில் வந்து குரு இருப்பார் சித்திரை ஒன்று அதிகாலைக்கு மீனத்துக்கு வந்துடுவார் அது வரைக்கும் கும்பத்தில் இருப்பார் அப்படி கும்பத்தில் இருக்கும்போது குரு எந்த ராசியை பார்க்குறார் அப்படின்னு கேட்டால் மூன்று ராசிகளை பார்க்குறார் ஒன்று மிதுனம் அடுத்து சிம்மம் அடுத்து துலாம் இந்த மிதுனத்தையும் துலாம் ராசியும் தன்னுடைய விசேஷ பார்வையாக ஐந்து ஒன்பதாம் பார்வைகளாக பார்க்குறார் சப்தம பார்வையாக சிம்மத்தை பார்க்குறார் குரு தன்னோடய சப்தம பார்வையாக சிம்மத்தை பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு கலத்திர ஸ்தானத்துக்கு குரு வரும்போது டாப் ஃபைவ்ல சிம்மம் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு அடுத்து ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்டு வந்து மிதனமும் துலாமும் அடுத்த ராசி மிச்ச ரெண்டு ராசிகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம் மற்றும் மகரம் ஏன் இந்த மேஷம் மற்றும் மகரத்தை வந்து நான் தனியாக டாப் த்ரீயில் கொடுக்காம தனித்துவமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா மகரத்துக்கு தனஸ்தான குடும்பஸ்தானத்துக்கு குரு வர்றார் மேஷத்துக்கு லாபஸ்தானத்தில் குரு நிற்கிறார் பொதுவாக பதினொன்றில் என்ன கிரகம் இருந்தாலும் பலம் அதிகம் ஸோ அதனால் இந்த ஐந்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய திருமண யோகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது யார் யாருக்கெல்லாம் திருமண தடை இவ்வளோ நாளாக சார் ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்தேன் மாப்பிள்ளை பார்த்தேன் எனக்கு அம்மையவே இல்லைன்னு சொல்கிற வாழ்க்கை இந்த குரு பயிற்சியை நல்லா பயன்படுத்திக்கோங்க ஒரு வருஷம் இல்லாது ஒரு வருஷம் இருந்து உங்களுக்கு பலம் தரக்கூடிய கிரகம் அஞ்சு மாதத்தில் பலன் தருதுன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் நான் சொல்லுவேன் இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் கலத்திரம் வரத்துக்கான வாய்ப்பு உங்கள் ஜாதகம் நல்ல தசை நல்ல புத்தி நடக்கணும் ஸோ தசா புத்திகளும் நல்லா இருந்து இப்போ நான் சொல்லக்கூடிய கோச்சார பலனும் இருந்தால் நிச்சயம் திருமணம் கை கொடுக்கும் அதுக்கப்புறம் திருமண யோகங்களில் ஏதாவது பிரச்சனைகள் தாரதோஷம் தாரதோஷத்துக்கு இன்னொரு பேர் கலத்திர தோஷம் இல்லை ஏழாம் இடத்துல பாவிகள் நிறைய ஆக்கிரமிச்சிருந்துச்சு நல்லா இல்லை அப்படின்னு இருந்திருந்தால் ஒரு மூணு வரி மந்திரத்தை மட்டும் சொல்லிவிடுவாங்க நிச்சயமாக திருமணம் கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் நான் சொல்லுவேன் அது என்ன அந்த மூணு வரி மன் மந்திரம் அப்படின்னு கேட்டால் ஓம் மகாதேவியை ஷ வித்மகி விஷ்ணு பத்னியை சதீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் இந்த மூன்று வரி மந்திரம் திருமண அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு திருமணத்தை வந்து அமைச்சு கொடுக்கும் திருமணத்தில் தடையே வராது ஒரு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய மந்திரம் நிறைய வெற்றி வாய்ப்புகளை தந்த மந்திரம்னு நான் சொல்லுவேன் என்னுடைய அனுபவத்தில் வந்து இந்த மந்திரம் வந்து நிறைய வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கு ஸோ இந்த மந்திரத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி